நடிகை சாய் பல்லவி அவர்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்கில் லவ் ஸ்டோரி அப்படின்ற திரைப்படம் வெளிவந்ததுக்கு அப்புறமாக ரொம்பவே ரசிகர்களால் போற்றப்பட்டுருக்காங்க அப்படின்றது நம்ம எல்லோருக்குமே தெரியும். இவங்க முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நடன நிகழ்ச்சி மூலமாக தான் திரைக்குள்ளேயே வந்தாங்கன்றது நம்ம எல்லோருக்குமே தெரியும். அப்பப்போ தன்னோட வாழ்வில் நடக்கக்கூடிய விஷயங்களை வந்து பேட்டி மூலமாகவோ இல்லை நேர்காணல் மூலமாகவோ அடிக்கடி மக்களுக்கு வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்க நடன நிகழ்ச்சியில் பங்கேற்ற பொழுது இரண்டாவது பரிசு தான் பெற்றிருக்கிறாங்க. அப்போ பிரபுதேவா அவர்கள் தான் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஜட்ஜாக இருந்தார் அப்படின்றது எல்லோருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இரண்டாவது பரிசை வாங்கிட்டோமே முதல் பரிசை வாங்க முடியலேன்னு ரொம்பவே நினச்சி அதை பற்றி ஃபீல் பண்ணியிருப்பாங்களாம். ஆனால் இப்போ அவங்களுடைய நிலைமை அப்படியே தலைகீழாக மாறிடுச்சு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்லையும் சரி மற்ற மொழிகள்லையும் சரி நல்ல விதமாக அவங்க நடிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி நிறைய சம்பளம் வாங்கக்கூடிய ஹீரோயின்களில் முன்னணி நடிகையாகவும் இவங்க இப்போ மாறியிருக்கிறது மிகப்பெரிய வந்து பார்த்திங்கன்னா சந்தோஷமாக இருக்குது. இதை பார்த்துட்டு எல்லோரும் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு வந்து பார்த்தா மைனஸையே ப்ளஸ்ஸாக மாற்றி இப்போ இரண்டாவது பரிசு வாங்கியிருந்தால் கூட இந்த அளவுக்கு அவங்க சம்பளம் வாங்க முடியுமா ரசிகர்களிடையே பிரபலம் அடைஞ்சிருப்பாங்களான்றது தெரியாது. லட்சக்கணக்கோடு முடிஞ்சிருக்கும். ஆனால் இப்போ வந்து அவங்க இந்த மாதிரி நடிக்கிறதன் மூலமாக கோடிக்கணக்கில் சம்பளமும் வாங்குறாங்க கோடிக்கணக்கான ரசிகர்களின் மனதிலையும் இடம் பிடிச்சிருக்காங்க அப்படின்னு ரசிகர்கள் எல்லோரும் தொடர்ந்து அவங்கள வாழ்த்தி வந்துட்ருக்காங்க. அந்தளவுக்கு இப்போ தெலுங்கில் நாகசைதன் அவர்களோட சேர்ந்து நடித்த லவ் ஸ்டோரி அப்படின்ற படமானது ரொம்பவே மக்களிடையே வரவேற்பை பெற்றுட்டுருக்கு ரசிகர்களால் கொண்டாடப்பட்டு வந்துட்டுருக்கு அப்படின்னே சொல்லலாம். அந்தளவுக்கு அந்த படம் வெற்றிகரமாக அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி பிரபுதேவா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஜட்ஜாக இருந்த நிகழ்ச்சியில் இரண்டாவது பரிசை பெற்றது மட்டும் இல்லாமல் கொஞ்ச நாள்லேயே வந்து பார்த்திங்கன்னா ரவுடி பேபி சாங்குக்கு அவர் தான் கோரியோகிராஃபி பண்ணியிருக்கிறாரு. இப்போ இன்னொரு விஷயமும் வந்து வெளியாகி இருக்கு. என்னது அப்படின்னா நம்ம பிரபுதேவா அவர்கள் கூட இன்னொரு படத்தில் அவங்க ஜோடியாக நடிக்க போகிறாங்கன்ற விஷயமும் வந்திருக்கு. நல்லபடியாக நடித்து மென்மேலும் அவங்க வளரணும்னு நம்மளுடைய சார்பாக அவங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கீழே இருக்கக்கூடிய பெல் ஐகான் சிம்பிளை கிளிக் பண்ணி மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.